மதுரை ஆதீன மடத்தின் சன்னிதானத்திற்கு ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தற்பொழுது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். நேரலை காட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதிவாணன், இது குறித்த முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரபாவதி. மதுரை ஆதீன மடத்தின் 293வது மடாதிபதியாக பொறுப்பேற்றார் அரியர தேசிக பரமாச்சாரியார். மதுரை ஆதீன மடத்தின் 293வது மடாதிபதியாக ஹரியர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பொறுப்பேற்கும் நிகழ்வில் அனைத்து மடாதிபதிகள் மற்றும் முக்கிய பிரதமர்கள் பங்கேற்று வருகின்றனர். மதுரை ஆதீனத்தின் 292வது மடாதிபதியாக இருந்த திருவேதி அருணகிரி ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி உடல் நலவுறைவால் கடந்த 13ஆம் தேதி முத்தியடைந்தார். இவரது மறைவுக்கு பிறகு ஆதீன மடத்தின் அன்றாட பூஜைகளை இளைய ஆதீனம் மேற்கொண்டு வந்தார். அதனுடைய அடிப்படையில் ஆதீன மரபுபடி இளைய ஆதீனம் சுந்தரமூர்த்தி தம்பிரான் மதுரை ஆதீனத்தின் 293வது ஆதீனமாக இன்று பட்டம் சூட்டியிருக்கிறார். இளைய சன்னிதானமாக அரியர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் அதாவது முறைப்படி 2019ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி நியமித்தார். தற்போது அவர் ஆதீனமாக சிம்மாசனத்தில் அமர உள்ளார். அவரது பெயர் திருவேதி ஹரியர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் என அழைக்கப்படுகிறது. ஆதீனம் அருணகிரிநாதர் மறைந்த 10வது நாளில் நடக்கும் குரு பூஜையில் இளைய சன்னிதானம் மதுரை ஆதீனத்தின் பீடத்தில் தற்சமயம் முறைப்படி அமர்ந்து இருக்கிறார். அதே போல ஆதீன மடத்தின் பணிகளையும் தற்சமயம் மேற்கொள்ள உள்ளார். மடத்தில் நடைபெறும் குரு பூஜை விழாவில் தமிழகத்தின் பிற ஆதீனத்தின் மடாதிபதிகள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களது முன்னிலையில் இளைய சன்னிதானம் ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனத்தின் 293வது பீடாதிபதியாக பட்டம் சூட்டப்பட்டு பீடத்தில் ஏறினார். பின்னர் மதியம் 1:30 அளவில் மலேஸ்வர பூஜையும் மாலையில் மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடும் குருமூர்த்த சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது. 8:00 அளவில் பொறுத்தவரையில் பட்டின பிரவேசமும் தொழுக்காட்சியும் நடைபெறுகிறது. இவருடைய வாழ்க்கை குறிப்பை நாம் பார்த்தோமானால் தற்போதைய இளைய சன்னிதானத்திற்கு பெற்றோர் சூட்டிய பெயர் பதவதி லட்சுமணன். பதவதி லட்சுமணன் 1954ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி திருநெல்வேலி டவுனில் பிறந்தவர். குன்றக்குடி ஆதீனத்தில் 1975ஆம் ஆண்டு தம்பிரான பதவியேற்று 2 ஆண்டுகள் சமயத்தொண்டும் தருமபுரம் ஆதீனத்தில் தம்பிரனாக 5 ஆண்டுகள் சமயத்தொண்டாற்றியுள்ளார். திருவாரத்துறை ஆதீனத்தில் 35 ஆண்டுகள் மூத்த தம்பிரனாக சமய சைவ தொண்டாற்றினார். மதுரை ஆதீனத்தில் மறைந்த ஆதீனம் அருணகிரிநாதரால் 2019ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை செய்யப்பட்டு இளைய சன்னிதானமாக நியமிக்கப்பட்டார். இந்த நிகழ்வில் பேரூர் சாந்தல் இங்கே அறிவிக்கிறார் காசிமாத்து கருவறு சுவாமிகள் காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் ஆதீனம் ராமதிரசன் மடத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல 293வது புதிய ஆதீனம் பீடோர்களென ஏற்கும் நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது முக்கிய 6 உத்தரவுகளை தற்சமயம் கையில் சேர்த்திருக்கிறார். அந்த உத்தரவுகள் என்னென்ன என்று நாம் பார்த்தோமானால் விடுபட்ட மீனாட்சி அம்மன் கோவில் உஷாகால கட்டளைகள் நிறைவேற்றப்படும் எனவும் மதுரை ஆதீன திருமணத்தில் நித்திய பூஜை மகேஸ்வர பூஜை அடியவர்கள் அன்னதானம் வழங்குவது மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான 4 கோவில்களிலும் நித்தியப்படி பூஜைகள் தினசரி நடத்தப்படும் குடமுழக்கு உள்ளிட்ட திருப்பணிகளை விரைவுபடுத்த உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட 6 உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். தொடர்ந்து இதனை தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.